குட் மார்னிங் சில்ட்ரன். நம்ம நேற்று இது வரைக்கும் பார்த்தோன்னா அந்த த லாஸ்ட் ஸ்டோன் கார்வர், அதில் வந்து அந்த அந்த ஓல்டு மேன் கண்டினியூஸாக வேலை செஞ்சு செஞ்சு டயர்டாகி என்ன ஆயிடுறாரு, மயக்கமடைஞ்சிடுறாரு. மயக்கமடைஞ்சிட்டு அவர் எதில் இருக்கார், அந்த பெட்டில் இருக்கார். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஃப்ரம் த ஒர்க் ஷாப் த சிப்பிங் சவுண்ட் ஆஃப் த சிசல் ரீச்டு ஹீஸ் இயர்ஸ். ஹீ லிசன் ஹேட் ஹீஸ் இயர்ஸ் டிசைவ்ட் ஹிம் நோ ஹீ குட் ஹியர் இட் எகெயின் த ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் த ஹேமர் ஆன் டாப் ஆஃப் த சிசல். இப்போ இதில் என்ன தெரியுதுன்னா, ஃப்ரம் த ஒர்க் ஷாப் த சிப்பிங் சவுண்ட் ஆஃப் த சிசல் ரீச்டு ஹீஸ் இயர்ஸ். சிப்பிங் மீன்ஸ் என்னதுன்னா செதுக்குதல். சிப்பிங்னு என்னது? செதுக்குதல். ஃப்ரம் த ஒர்க் ஷாப், ஒர்க் ஷாப்லேருந்து அந்த செதுக்குதல், சிசல் உளியை வைத்து செதுக்கிற சவுண்டு யார் காதில் அடைந்தது? ரீச்டு ஹிஸ் இயர்ஸ், அந்த ஓல்டு மேனுடைய காதில் வந்து அடைந்தது. ஹீ லிசன், அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே கூர்ந்து கவனிக்கிறாரு. ஹேட் ஹிஸ் இயர்ஸ் டிசைவ்டு ஹிம், ஏதாவது நம்முடைய காது தான் ஏதாவது ஏமாற்றுதா? நோ, ஹீ குட் ஹியர் இட் எகெயின், அவரால் என்ன பண்ண முடிஞ்சது, மறுபடியும் அந்த மாதிரி கேட்க முடிந்தது. த ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் த ஹேமர் அண்ட் டாப் ஆஃப் த சீசன். ப்ளோன்னு ஊதுறதுன்னு அர்த்தம், ஆனால் இந்த இடத்துல என்னது, அடிக்கிறது. த ஸ்ட்ராங் ப்ளோ ஆஃப் த ஹேமர் அண்ட் டாப் ஆஃப் த சீசன், அந்த பலமான சத்தம் எங்கேருந்து வருதுன்னா, சுத்தியால் உளி மீது அடிக்கிற சத்தம் கேட்குது. கோபால் ஹீ வாஸ் பேக், கோபால் ஹேட் ரிட்டர்ன், ஹீ வுட் ஹெல்ப் ஹிம், தே வுட் ஃபினிஷ் த ஸ்டாச்சு. ஹீ ஸ்டம்பிள்டு டு ஹிஸ் ஃபீட், கிராஸ்டு த ஸ்மால் ரூம் அண்ட் ரீச்சு த டோர். கோபால் ஹீ வாஸ் பேக், அவங்களுடைய மகன், ஒரு சமயம் அவன் திரும்பி வந்துட்டான் போல இருக்கு. கோபால் ஹேட் ரிட்டர்ன், அவன் வந்தே சேர்ந்துட்டான். ஹீ வுட் ஹெல்ப் ஹிம், அவன் ஒரு சமயம் நமக்கு என்ன பண்ணுவான், உதவி செய்வான். தே வுட் ஃபினிஷ் த ஸ்டாச்சு, நாங்கள் ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன பண்ணிவிடுவோம், அந்த ஸ்டாச்சுவை முடித்து வச்சுருவோம். ஹீ ஸ்டம்பிள் டு ஹீஸ் ஃபீட், அப்படியே உணர்ந்துட்டு அவர் என்ன பண்ணுறாரு, மெதுவாக எழுந்திரிச்சு நின்று தட்டு தடுமாறி எழுந்து நின்றார். கிராஸ்டு த ஸ்மால் ரூம் அண்ட் ரீச்டு த டோர், கிழவர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த சிறிய அறையை கடந்து அந்த பட்டறை கதவை அடைந்தார். கோபால் ஹீ வாஸ் அபவுட் டு ஷவுட் வென் த வேர்ட்ஸ் ஃப்ரோஸ் ஆன் ஹீஸ் லிப்ஸ். நோ, ஹீ வாண்டட் டு க்ரை அவுட் ஸ்டாப் ஸ்டாப் த ஒர்க். கோபால் என்ன பண்ணார், ஹீ வாஸ் அபவுட் டு ஷவுட் அப்படின்னு என்ன பண்ணார், அப்படி கோபால்னு கத்த விரும்புகிறாரு. வென் த வேர்ட்ஸ் ஃப்ரோஸ் ஆன் ஹீஸ் லிப்ஸ், ஆனால் அவர் உதட்டின் லிப்ஸ் ஃப்ரோஸ்னானது உரைதல், அந்த வார்த்தை சொல்லாமல் என்ன ஆகிடுச்சு, அந்த உதட்டின் மீது உறைஞ்சி போச்சு. என்னன்னு சொல்ல, நோ ஹீ வாண்டட் டு க்ரை அவுட் அப்படின்னு அவர் என்ன பண்ணார், நீ வேண்டாம், நீ ஒரு வேலையை செய்ய வேண்டாம், நிறுத்து, ஸ்டாப் ஸ்டாப் த ஒர்க்கு அப்படின்னு கத்தத்துக்கு விரும்புகிறாரு. ஆனால் அவரால் என்ன பண்ண முடியல, சொல்ல முடியலை. பட் ஹீ குட் நாட் மூவ், ஷாக் ஹேட் இம்மொபலைஸ்டு ஹிம். ஹீ ஸ்டுட் ஸ்டேரிங் அட் த பேக் ஆஃப் த யங் ஸ்டோன் கார்வர் ஒர்க்கிங் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு ஆன் த ஐப்ரோஸ் ஆர்ச்சிங் ஓவர் எ பேர் ஆஃப் ஃபைன் ஐஸ். பட் ஹீ குட் நாட் குடின்ட் மூவ், அவரால் என்ன பண்ணல, ஆசைய முடியல. என்ன காரணம், ஷாக் ஹேட் இம்மொபலைஸ்டு ஹிம், இம்மொபலைஸ்ன்னு என்னது, அசைவற்று. அவருக்கு ஏற்பட்ட அந்த அதிர்ச்சி அவரைய அசைய விடலை. ஹீ ஸ்டுட் ஸ்டேரிங் அட் த பேக் ஆஃப் த யங் ஸ்டோன் கார்வர். ஹீ ஸ்டுட், ஸ்டுட்டுன்னு ஸ்டாண்டோட பாஸ்டன்ஸ் தான் அது ஸ்டுட்டு. ஹீ ஸ்டுட் ஸ்டேரிங் அட் த பேக், ஒரு இளைஞன் என்ன பண்ணுறான், அந்த பட்டறையில் அமர்ந்து பேக் ஆஃப் த யங் ஸ்டோன் கார்வர் ஒர்க்கிங் ஆன் த ஃபேஸ் ஆஃப் த ஸ்டாச்சு, அந்த சிலையோட முகத்தை செதுக்கிக்கிட்டு இருக்கான். எதை, ஆன் த ஐப்ரோஸ் அண்ட் ஆர்ச்சிங் ஓவர் எ பேர் ஆஃப் ஃபைன் ஐஸ், அந்த வில் போன்ற புருவங்கள், அழகிய கண்கள் போன்ற பகுதிகளை என்ன பண்ணிகிட்ருக்கான், செதுக்கிகிட்டு இருக்கான். அவர் என்ன பண்ணுறாரு, அவருடைய பின்புறத்தையே பார்த்து வெறிச்சு பார்த்துட்ருக்காரு.
இன்றைக்கி நமக்கு இது வரைக்கும் போதும். நாளைக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட்டு போர்ஷன்ஸ் பார்க்கலாம். இப்போ இதில் ரெண்டு மூணு க்வெஸ்சன் இருக்குது, அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை மட்டும் நீங்கள் படித்து எனக்கு டெஸ்ட் எழுதுங்க. சரி, இப்போ நம்ம பார்த்தல போர்ஷன்ஸ்லேருந்து அந்த த்ரீ பேராகிராஃப்லேருந்து ஒரு மூணு க்வெஸ்சன் இருக்குது, அதை மட்டும் இன்றைக்கி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாட் டிட் த ஓல்டு மேன் ஹியர் ஃப்ரம் த ஒர்க் ஷாப்? அந்த ஒர்க் ஷாப்லேருந்து கல்பட்டறையிலேருந்து என்ன அந்த ஓல்டு மேனோட காதில் விழுந்ததுன்னா, த ஓல்டு மேன் ஹியர் த சிப்பிங் சவுண்ட் ஆஃப் த சிசல் ஃப்ரம் த ஒர்க் ஷாப். சிப்பிங் சவுண்டே அந்த சிலை செதுக்கிற சவுண்டு வந்து உளி மேலே உளியால் அடித்து செதுக்கிற சவுண்டு வந்து அவருக்கு என்ன பண்ணுது, அவருடைய காதில் கேட்டது. வாட் இட் த ஓல்டு மேன் திங் அண்ட் ஹி ஹியர் த சிப்பிங் சவுண்ட் ஆஃப் த சிசல்? அந்த சவுண்டை கேட்டபோது அவர் என்ன நினைக்கிறாரு? த ஓல்டு மேன் தாட் தட் இஸ் சன் கோபால் ஹேட் ரிட்டர்ன் ஹோம். கோபால் என்ன பண்ணாங்க, ஆக்ராக்கு போனவன் திரும்பி வந்துட்டான் போல இருக்குன்னு அவர் நினைக்கிறார். வாட் இட் ஒய் குட் நாட் குடின்ட் த ஓல்டு மேன் மூவ்? த ஓல்டு மேன் குடின்ட் மூவ் பிகாஸ் ஷாக் ஹேட் இம்மொபலைஸ்டு ஹிம். ஏன் அவரால் வந்து அப்படியே அசையாமல் அங்கே நின்னாருன்னா, அவரால் என்ன பண்ண முடியல, அவருக்கு ஏற்பட்ட அதிர்ச்சி அவரால் என்ன பண்ண முடியல, அந்த இடத்த விட்டு நகர முடியலை. இந்த த்ரீ க்வெஸ்சன்ஸ் மட்டும் நீங்கள் படித்து டெஸ்ட் எழுதுங்கப்பா. தேங்க்யூ சில்ட்ரன்.